நடப்பு ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் நேற்று முன்தினம் தென்னாப்பிரிக்கா அணி நெதர்லாந்து அணியிடம் தோற்று தன்னுடைய வழக்கமான பாதையை திருப்பிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நேற்று டாஸில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். சிறிய அணிகளுக்கு ராஞ்சி செய்யும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். இதையே தான் இங்கிலாந்து கேப்டனும் செய்ய தவறினார். இந்த நிலையில் தங்களுடைய அணி நல்ல பார்ட்னர்ஷிப் பெற்றாலும் கூட மிடில் ஆர்டரில் இறுதி வரை நின்று விளையாடாத காரணத்தினால் நெதர்லாந்து கேப்டன் தன்னை 7வது இடத்தில் பேட்டிங்கில் இறக்கிக் கொண்டார். அவர் எதிர்பார்த்தது போலவே தனது அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 82 ரன்களை எடுத்திருந்தது. அந்த இடத்தில் பேட்டிங் செய்ய வந்த அவர் ஆட்டமிழக்காமல் 78 ரன்களை குவித்து நெதர்லாந்து அணியை 245 ரன்கள் எடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். மேலும் நெதர்லாந்து அணியின் கேப்டனான எட்வர்ட்ஸ் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இவர் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக உலகக்கோப்பையில் 78 ரன்கள் அடித்ததன் மூலம் தோனி மற்றும் சங்ககாரா செய்யாத ஒரு புதிய சாதனையை செய்திருக்கிறார். அந்த சாதனை என்னவென்றால் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் எடுத்த அதிகபட்ச ரன்னாக இது பதிவாகி இருக்கிறது. இதற்கு முன்பதாக பங்களாதேஷின் ரஹீம் 78 ரன்களும் இங்கிலாந்து அணியின் அலெக்ஸ் ஸ்டுவர்ட் 77 ரன்களும் குசால் மெண்டிஸ் 76 ரன்களும் எடுத்திருக்கின்றனர். நேற்று இவர்களுடைய தனிப்பட்ட சாதனையை தாண்டி நெதர்லாந்து கேப்டன் புதிய சாதனையை படைத்திருக்கிறார். இதுபோன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரிக்கெட் மேட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.